வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசியினுடைய புஸ்தகம் 6:6. ஓசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, நான் இந்த நாளில் உங்களோட கூட எதை முக்கியமா நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் சொன்னா, பலியை அவர் வெறுக்கிறார், தகன பலிகளை அவர் வெறுக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. சாக்ரிஃபைஸ் பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் என்று சொல்லி அந்த நாட்களில் ஆண்டவர் வைத்திருந்தார். நம்ம நியாயப்பிரமாண நாட்களுக்கு அப்புறமா ஆண்டவர் இந்த பலிகளினுடைய அர்த்தமெல்லாம் என்ன என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தபடியினாலே நம்ம அந்த நாட்களுக்கு பின்பு காணப்படுகிறோம். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் எல்லாம், தகன பலிகள் எல்லாம், காணிக்கைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நாட்களுக்குள் இருக்கிறவர்களிடத்துல ஆண்டவர் பேசின வார்த்தை இந்த நாளிலே நமக்கு எப்படி பிரயோஜனமாயிருக்கும்? அதெல்லாம் தள்ளிட்டாரா? இந்த நாட்களில் இல்ல, அந்த நாட்களில் தள்ளிட்டு இதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னாரா என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நிச்சயமா இல்ல. எதற்கு நீ அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும், எது எனக்கு அதிக பிரியம், அதிக விருப்பமாய் இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கும் தன்னுடைய டிசையர் இது என்று சொல்லி அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார் இல்லையா? அப்ப அதனுடைய அர்த்தத்தை சரியா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வித வேத வாக்கியமாய் இருந்தாலும் அல்லது ஆண்டவர் நம்மோடு கூட பேசினாலும் அவர் என்ன பேசுகிறார், என்ன நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதற்கேற்றபடி நாம் செயல்பட முடியும் அல்லது நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். அப்ப விரும்புகிறேன் என்றால் எதை நாம் விசேஷித்ததாய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அர்த்தம். அல்லது தான் எதை விசேஷமாய் பார்க்கிறேன், பலியை பார்க்கணும், ஆண்டவர் இரக்கத்தை விசேஷமாய் பார்க்கிறார். அந்த பலி கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நீ அறிந்து கொள். அது நான் உண்மையில் வைத்ததான இரக்கத்தினாலே நான் செய்ய சொல்லுகிறதான ஒரு காரியம். இன்னசென்ட் பிளட்டை நான் சிந்த சொல்றேன். உன்னுடைய பாவத்துக்கு உன்னை அழிக்காதபடி ஒரு தற்காலிக நிவாரணத்துக்காய் நான் உனக்கு கொடுத்த ஒரு காரியம். அப்ப அதை செலுத்தும் பொழுதெல்லாம் உனக்கு புரிய வேண்டும் இரக்கம் என்ன என்ன என்று சொல்லி நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ இரக்கத்தை காண்பிக்கிறவனாய் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது கூட அதற்குள் விசேஷமாய் காணப்படுகிற இரக்கத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து, நீதியை குறித்து தன் ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதான கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றால் பலியை வெறுக்கிறேன் என்றாரா இல்லவே இல்லை என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தகன பலியை விட எது விசேஷம் என்றார், எது அவசியம் என்று சொன்னார், எது எனக்கு முக்கியம் என்று சொன்னார் என்பதை இந்த நாளில் நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். தகன பலியை நிறுத்து என்றாரா? தகன பலி என்று சொன்னால் நான் ஆராதிக்கும் போது சொன்ன அது நம்மையே ஒப்பு கொடுக்கிற காரியம். இப்ப பலி என்று சொன்னால் போய் இவ்விடமாக இந்தந்த பலிகளை நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கான பிரமாணங்களை வைத்தார். தகன பலி என்று சொல்லும் போது அப்படியே இன்னும் சர்வாங்க தகன பலி அப்படி காணப்படும். அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து எரிக்கிறதான ஒரு காரியத்தை, கத்திற்கென்று சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற காரியத்தை அது குறிக்கிறது தகன பலி. அது ஆண்டவர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப தகன பலியை பார்க்கலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரை அறிகிற அறிவு முக்கியமாய் காணப்படுது. அப்ப தகன பலி வேண்டாம் என்று சொல்லலை, அது சுகந்த வாசனையாய் கொடுக்கப்பட வேண்டும். உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்முடைய பாதையிலே ஓடுவதோ, அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லும் பொழுது அதை பெரிதான் எடுக்காதபடி நாம் விரும்புகிறதை சாதித்துக் கொள்வது நம்ம தகன பலியாய் நம்ம ஒப்பு கொடுக்கிறதை குறிக்கல இல்லையா? அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவு வரும்பொழுது இந்த பலியினுடைய நோக்கம் என்ன, இந்த தகன பலியினுடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டவர்களாய் நாம் செயல்பட முடியும். ஆராதனை இதெல்லாம் குறிக்குது அல்லவா? காணிக்கு இது குறிக்குது. ஆராதனை நிறுத்து, ஆராதிக்க வேண்டாம் என்று சொன்னாரு இல்லையே? எப்படி ஆராதிக்க வேண்டும்? நான் விரும்புகிறபடி நீ ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். காணிக்கைகளை நிறுத்துன்னு சொன்னாரா இல்லையே? விசுவாசத்தோடு, உற்சாகத்தோடு, ஏவப்பட்டபடி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உற்சாகம் இல்லாதபடி, ஏவப்படாத ஒரு கட்டாயமாய் கொண்டு வருகிற காணிக்கை அவர் அங்கீகரிக்கிறவரா? அது அவருக்கு பிரியமாயிருக்குமா? ஒரு விசுவாசம் இல்லாமல் கொண்டு வருகிற காணிக்கை அவருக்கு பிரியமா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப அதற்குள் காணப்படுகிற விசுவாசமோ மிக மிக அவசியமாய் காணப்படுதில்லை. அதனால்தான் ஆண்டவர் காயினுடைய காணிக்கை அல்லது பலியை தள்ளிவிட்டு ஆபேலை ஏற்றுக்கொண்டார் என்று
நம்ம எபிரேயர் 11 அதிகாரத்துல வாசிக்கிறோம், தர்ம காரியங்களை செய்யாதேன்னு சொன்னாரா? இல்ல, சுய லாபத்திற்காய் செய்யக்கூடாது. இதுல இருந்து எனக்கு இந்த பலன் உண்டாகும் என்கிறதான நோக்கத்தோடு செய்யக்கூடாது. உதாரத்துமா நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அதனுடைய பர்பஸ் என்ன? அந்த வார்த்தைகளை உனக்கு கட்டளையாக ஆலோசனையாக சொல்லுகிறதுனுடைய பர்பஸ் என்ன என்பதை அறிந்து கொண்டவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அல்லவா? தாய் தகப்பன மனைவிய நீ வெறுத்து விட்டு எனக்கு பின்னாடி வா அப்படி சொன்னாரா? அநேகர் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவர்களை பார்க்கிலும் என்னை நீ அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்றுதான் சொன்னாரே ஒழிய, அவர்களை நீ வெறுத்து விடு. அவர்களை வெறுக்காவிட்டால் ஒருவன் எனக்கு சீஷனா இருக்க முடியாது, என்னை பின்பற்ற முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லினுடைய கருத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனுடைய கருத்து என்ன? ஆண்டவர் அவரை அதிகமாய் நேசிக்க சொல்லுகிறார், பிரதானமான இடத்துல அவர் அவரை வைக்க சொல்லுகிறார் என்பதுதான் கருத்தை ஒன்றி. மனைவி என்ன தள்ளிவிடு, நீ புருஷனை தள்ளிடு, தாய் தகப்பனை தள்ளிவிடு என்று சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் சொல்லல. அவர்களை நேசிக்க முடியாத ஒரு மனுஷன் ஆண்டவரை நேசிக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? சொந்த சகோதரனிடத்துல, காண்கிற சகோதரனிடத்துல அன்பு செலுத்த முடியாதவனாய் நாம காணப்படுவோம் என்று சொன்னால் காணாத தேவனிடத்துல அன்பு செலுத்த முடியுமா? மாய்மாலம் என்று வேதம் சொல்லுகிறது. சொந்த மனைவியினிடத்துல, சொந்த கணவனிடத்துல, சொந்த பெற்றோரிடத்துல, சொந்த பிள்ளைகளிடத்துல அன்பு செலுத்த முடியாதபடிக்கு நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் காணாத தேவனிடத்துல எப்படி நம்மால் அன்பு செலுத்த முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறதனுடைய கருத்து என்ன? அவர்களை காட்டிலும் என்னை நீ அதிகமாய் நேசிக்க வேண்டும். என்னை அதிகமாய் நேசித்தால் நீ அவர்களை நேசிக்க ஆரம்பிப்பா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவங்களெல்லாம் தள்ளிடு என்று சொல்ல. முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு கொடுக்க நாம் பழக வேண்டும். அப்ப அவரை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் இதனுடைய அர்த்தமெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் என்று சொல்லுகிறார் அல்லவா? பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியா என்று சொன்னால் கிருபை பெருகிறதுக்காகவே பாவம் செய்யலாம் என்று சொல்லி எடுக்க முடியும் அல்லவா? காட் ஃபர்பிட், ஆண்டவர் அதை அறிவிருக்கிறார், அதற்காக உனக்கு அதை வைக்கவில்லை என்று சொல்லி பவுல் சொல்லிக் கொடுக்கிறார் அல்லவா? அப்ப வார்த்தையினுடைய கருத்து மிக மிக அவசியமாய் காணப்படுகிறதே. இதனுடைய நான் சொன்ன பர்பஸ், அதாவது நோக்கம், ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார்னா அதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி அறியாம அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆனால் அவருக்கு அது அருவறுப்பாய் மாறிவிடும். புரிந்து கொள்ளுங்க, பலியையும் தகன பலிகளையும் நியமித்தவர் அவர், ஆனால் அவரை அறிகிற அறிவை தள்ளிவிட்டு எதற்கா இதை செலுத்துகிறோம், எதற்கா இதை கொடுக்கிறோம் என்று சொல்லி அறியாமல் மனிதன் அதை சம்பிரதாயமாய் கடமையாய் மாற்றிக்கொண்டு ஓட ஆரம்பிக்கும் பொழுது அவர் கொடுத்ததான் அந்த காரியத்தையே நீ அவருக்கு செலுத்தும் பொழுது அது அவருக்கு முன்பாக அருவறுக்கப்பட்டதாய் மாறிவிடும் என்பது தெரியுமா? அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை பார்க்கலும் இரக்கத்தையும். இரக்கம் என்பது உனக்கு முக்கியம் கிடையாதான பலி செலுத்த ஓடி வருகிறாய். ஆண்டவரை அறிகிற அறிவிற்கு முக்கியம் கொடுக்க உனக்கு தெரியாது, அதற்கு ஒப்பு கொடுக்கவும் தெரியாது. தகன பலியாய் உன்னையே ஒப்பு கொடுக்க, உன்னுடைய சகலவற்றையும் ஒப்பு கொடுக்க ஓடி வருகிறாய். என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி நம்மளை பார்த்து கேட்கிறார். அவரை அறிகிற அறிவிற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு, அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு முக்கியம் கொடுக்கவில்லை என்று சொன்னார். நம்மை நாமே ஒப்பு கொடுத்து கூட அது என்ன பிரயோஜனத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க முடியும்? ஜபம் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் தான். நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜபம் அவருக்கு அருவறுப்பானது. ஜபம் ஆண்டவருக்கு பிரியம். அவரை நம்ம சார்ந்திருக்கிறதை நாம சொல்லுகிறதும் அவர் அதை பார்க்கிறதுமாய் அது காணப்படுகிறது. அவரை சார்ந்திருக்கிறவன் தான், அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறவன் தான் ஜபம் பண்ணுவான். இல்லை என்று சொன்னால் அவன் ஜபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் பாட்டுன்னு ஓடிக்கொண்டிருப்பான், தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ என்ன திட்டங்களை போட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதெல்லாம் வைக்கிறவனாய், ஆண்டவரே இது என்னுடைய சித்தம், இது என்னுடைய விருப்பம் ஐயா, ஆனால் உம்முடைய விருப்பத்தின்படி இதை செய்யும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் வைக்கிறவனாய் இருக்கிறான் அல்லவா? ஜபம் ஆண்டவருக்கு பிரியம். உன்னுடைய ஜபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை ஒருத்தன் விலக்கி கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக ஜபிக்க வருவான் என்று சொன்னார். அது ஆண்டவருக்கு அருவறுப்பான ஜபம் என்று ஏன் சொல்கிறது தெரியுமா? வேத வசனம் நம்மோடு கூட பேசும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும் பொழுது அதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், இது எனக்கு முக்கியம் அல்ல என்று சொல்லி நாம் விரும்பும் பொழுது அவரை தேடுகிறதான ஜெபம், அவரை நோக்கி திரும்புகிறதான நம்முடைய முகம் அவருக்கு அருவறுப்பாய் காணப்படும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? ஜெபத்தை விரும்புகிறார். ஆனா அந்த பர்பஸ் என்ன, என்ன நோக்கம் என்பதை நாம் புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்லவா? இசைத்து
இசைக்கருவிகளை வாசித்து பாடுவது ஆண்டவருக்கு பிரியமில்லையா? ஆனால் அதை நிறுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிற இடங்கள் உண்டு. இந்த வசனத்தை பாருங்க, ஆமோஸ் 6:5 வாசிக்கிறோம், தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாக்கியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி. இப்படிலாம் செய்யாதப்பா, அது தாவீதுக்கு மாத்திரமே கொடுத்த காரியம், அவன் மாத்திரமே இசைக்க வேண்டும் பாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினாரா? தாவீதை பார்க்கிற அத்தனை பேரும் அப்படிப்பட்ட ஆராதனை வீரனாய் மாற வேண்டும், இசைக்கருவிகளை வாசிக்க வேண்டும், பாட வேண்டும், தாளந்துகளை ஆண்டவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். அப்படி அவர்கள் செய்கிறார்களாம். ஆனால் ஆண்டவருக்கு அது அருவறுப்பாய் போக வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? அதற்கு மேல இருக்கிற 2 இப்படியாய் சொல்கிறது, சியோனில நிர்விசாரமாயிருக்கிறவர்களையும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். சியோன் என்பது தேவனுடைய சபையை குறிக்கிறது. தேவனுடைய சபையில இருக்கிறவர்கள் நிர்விசாரமாய், அவருடைய பிள்ளைகளுடைய ஜனம் நிர்விசாரமாய் காணப்பட்டு கொண்டு எதை குறித்தும் கவலையற்றவர்களாய், ஒரு இன்ட்ரெஸ்டை காமிக்காதவர்களாய், ஒரு சீரியஸா எதையுமே எடுக்காதவர்களாய் உள்ளே அமர்ந்து கொண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படியாயிருக்கும் பொழுது சமாரியாவில் இருக்கிறவர்கள் சமாரியாவின் மலையை நம்பி கொண்டு, கர்த்தரை நம்ப வேண்டும், மலையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அல்ல, எங்கும் அவரை தொழுதுகளும் காலம் வரும் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறதே. அப்ப சமாரியாவில இருக்கிற மலையை நம்பிக்கொண்டல்ல, சபையில உட்கார்ந்து கொண்டு எதையோ நம்பி கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். 3:4 வாசிக்கிறேன், தீங்கு நாள் தூரம் என்றெண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சவுக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் தின்று தேவன் கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவித்துக் கொண்டு, ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், நான் அவரை துதிக்கிறேன், தாவீதை போல இந்த காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது இப்படி செய்யல, இதெல்லாம் நிறுத்து என்றார். ஆண்டவர் ஆராதனை வெறுக்கிறவர் அல்ல, ஆனால் அவருக்கு பிரியமான ஆராதனை உன்னிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவர். நடிப்பு அவருக்கு பிடிக்காது, அவர் நடிக்கிறவர் அல்ல. யதார்த்தமாய் அவர் இருப்பார் என்று சொன்னால், உண்மையுள்ளவராய் அவர் இருப்பார் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அதையல்லவா எதிர்பார்க்கிறார். ஆராதனை அவருக்கு பிரியம், ஆனால் அவரால் அங்கீகரிக்கப்படுகிறதாய் அது காணப்பட வேண்டுமல்லவா? பண்டிகைகளை வெறுக்கிறாரா? ஒரு நாளை நான் விசேஷித்துக் கொண்டேன் என்று சொன்னால் அதை ஆண்டவர் அருவறுக்கிறாரா? இல்லை, ஆனால் ஆண்டவர் அதை சுட்டி காண்பிக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக இதனை தெரிந்து கொள்ளுகிறார்? அதனுடைய நோக்கம் சரியில்லை என்று சொன்னால், அல்லது நான் சொன்னதான அந்த காரியத்தின் நோக்கம் அறியாதபடி அதை செய்வாய் என்று சொன்னால் அது எனக்கு பிரியமில்லை, எனக்கு அருவறுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5:21 இப்படி வாசிக்கிறோம், உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. ஆண்டவர் ஏற்படுத்த சொன்ன பண்டிகைகள் தான் ஆசரிப்பு நாட்கள் தான், ஓய்வு நாட்கள், அவருடைய சமூகத்தில் கூடி அவரை தேட வேண்டும் என்று சொல்லி அவர் பரிசுத்தனப்படுத்தினதான நாட்கள், ஆசரிக்கிறதான நாட்கள். ஆனால் ஆண்டவரோ சொல்கிறார், உங்களுடைய பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன். எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றார் பாருங்க, உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமல்ல. சபை கூடும் போது எதற்காய் கூடுகிறோம்? என்ன நோக்கத்துக்காய் கூடுகிறோம்? யாரை தேடி ஓடி வந்திருக்கிறோம்? நோக்கம் அறியாது இருக்கிற சபை கூடுதல்களை ஆண்டவர் வெறுக்கிறார் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமல்ல. காரணம் என்ன? ஆசரிப்பு நாட்களை வெறுக்கிறாரா? சபை கூடுதலை அருவறுக்கிறாரா? அல்லது ஒரு நாளை நாம் விசேஷித்துக் கொள்வதை வேண்டாம் என்கிறாரா? அல்லது பண்டிகையை கொண்டாடுவதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறாரா? இல்லையே. 4:5 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், நீ இப்படியே ஓடிக்கொண்டிருந்தா நீ மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாய், நீ குழியை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாயே, கண்ணை மூடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறாயே, என்னை தேடு, நீ பிழைப்பாய், கண்ணை திறந்து பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த வார்த்தைக்கு பின்புதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீ அதெல்லாம் தேடாதபடி கேளாதபடி ஓடுகிறாயே, அதனால் நீ செய்கிற இந்த காரியங்களை அருவறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. 5 பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கு போகாதேயுங்கள். ஏனென்றால்
கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை தேடுவதற்கு இங்க ஓடுறேன், அவரை தேடுவதற்கு அங்க ஓடுறேன், இவரை கண்டுபிடிப்பதற்காக இந்த விளக்க உரையை தேடுகிறேன் என்பாயானால் ஒருபோது அவரை கண்டுபிடிக்க போறதில்லை. அந்த மனிதர்கள்ட்ட ஆண்டவர் சொல்ல, என்ன தேடுங்கள், உங்களை அழைத்து வந்தவரை தேடுங்கள், உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை தேடுங்க, பிழைப்பீர்கள். பெத்தேலுக்கு ஓடுறேன், அங்க போய் அவரை கண்டுபிடிப்பேன், அங்க போய் அவரை ஆராதிப்பேன், சொல்லாத இறுதி இதில் கூட நினைக்காதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுகிறார், பெத்தேலை தேடாதீங்கள். கில்கால்ல பெத்தேல் என்று சொல்லுவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது தேவனுடைய வாசல் என்று சொல்லி, அது அவருடைய வீட்டினுடைய வாசல் என்று சொல்லி அவரை பார்க்கும் பொழுது தரிசனத்தில் அந்த இடத்துக்கு அந்த பேரை வச்சான். கில்காலில் அது விசேஷமான ஒரு இடமா அவர்களுக்கு காணப்பட்டது அல்லவா? பெயர்ஷெபா, ஆபிரகாம் விசேஷமான ஒரு இடம், ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு விசேஷமான இடம், ஆண்டவருக்கு வழிபீடத்தை அவர்கள் கட்டின இடம் அல்லவா? அங்கதான் ஓடுவேன், அங்கதான் தேடுவேன், அவரிடத்துலதான் கேட்பேன் என்று சொல்லி ஓடினால் பிழைக்க முடியாது. என்னை தேடுங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கேட்காத போது உன்னுடைய பண்டிகை எனக்கு வேண்டாம், உன்னுடைய ஆசரிப்பு நாட்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா? என்ன பர்பஸ், பண்டிகை கொடுத்த பர்பஸ் என்ன என்பதை புரிந்து கொள்ள என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் அல்லவா? அதை காட்டிலும் எதை விரும்புகிறார், எதற்கா இதை கொடுத்திருக்கிறார் என்கிற நோக்கத்தை நம் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும் அல்லவா? அதன் அடிப்படையில் ஆண்டவர் சொல்றார், என்னை அறிகிற அறிவு தான் எனக்கு முக்கியம், அது வரும்போது இதெல்லாம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை தேட ஆரம்பி, அந்த அறிவை பெற்றுக்கொள்ள, அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய நோக்கம் என்ன, எதற்காக நான் சொல்லியிருக்கிறேன் என்பது உனக்கு புரியும் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார்.